வாருங்கள் வாருங்கள். உங்கள் பேச்சுக்கு தடையாக இல்லை இல்லை, உட்காருங்கள். அமராவதியின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆஹா, என்ன பொருத்தம் என்ன பொருத்தம், நானும் அதை பற்றித்தான் பேச வந்தேன். அப்படியா? ஆமா மன்னா, வேங்கிநாட் அரசரின் வீர புதல்வன் குலசேகரனை தாங்கள் அறிவீர்களே. ஆமா, என்னோடு வந்திருக்கிறார். அப்படியா? யாருங்க? அதெல்லாம் ஒருத்தர் வேணாம், இதோ நானே வந்துட்டேன். உட்காருங்கள் இளவரசே. ஐயா, வெங்காயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. வெங்காயம் என்று இன்னொரு சீடனை கேலியாக அழைப்பது வழக்கம். குலசேகரனுக்கு நல்ல நகைச்சுவை உண்டு. நகை இருக்கு, அதுல சுவையும் இல்ல, நான் சுவைக்கிறதும் இல்ல. வாமா. அமரா. அமராவதி, அமராவதி. இவர் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமார். அப்படியா? அரண்மனைக்கு புதிதாக வந்திருக்கும் கோமாளி என்றல்லவா நினைத்தேன். நல்ல வேடிக்கை, குதூகலமாக ஆரம்பமாகிறது நமது உரையாடல். குலசேகரா, அமராவதி ஆயகலைகள் அத்தனையும் கற்ற அழகு தேவதை. இளவரசி, குலசேகரன் கற்றோரும் மற்றோரும் கண்டு வியக்கும் கலைஞன், கல்வி கேள்விகளில் சிறந்தவன். கல்வி ஓரளவுக்கு வரும், ஆனா கேள்வி மட்டும் கேட்டுடாதீங்க. சிரிச்சிட்டியா சிரிச்சிட்டியா கண்ணிய சிரித்த இளவரசே? இளவரசே, நீர் நமது இல்லத்திற்கு சென்று வெங்காயத்தை அழைச்சிட்டு வரணுமா? இல்லை இளவரசே, இல்லை. பாரதத்திலே. ஓஹோ, இவருக்கு பாரதம் கூட படிக்க தெரியுமா? அது தெரியுமா? ஊரெடுத்த காதையில் இருந்து சோர் எடுத்த காதை வரையிலும் சுயமாக பாட தெரியும். கேளுங்கள், இப்படியாகத்தானே பிதுர்வாக்கிய பரிமாணத்திற்காக 14 ஆண்டுகள் நலனும் தமையின்றியும் காட்டிலும் மேட்டிலும் நாட்டிலும் வீட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் நடந்து களைத்தார்கள். அவ்வமயத்திலே அவ்வழியாக பறந்து கொண்டு வந்த புன்மாரை கண்டால் அந்த பெண்மான் யார் அவள், எவ்வளவள்? அவள்தான் சீதை பாட்டியார். அப்பா, இவரையே அரண்மனை கோமாளியாக நியமித்து விடுங்கள். இளவரசே, எப்போதும் நகைச்சுவைதானா? அதுவல்ல நான் சொல்ல வந்தது. நீங்கள் இல்லத்திற்கு போங்கள். யாரெங்க? இளவரசருக்கு ரதம் தயாராகட்டும். ஆஹா, கள்ளமில்லா உள்ளம். திருமண விஷயமாக பிறகு பேசுவோம். நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், வருகிறேன். ஐயா, கம்பர் பெருமான் ராமாயணத்தை இதுவரை எழுதியிருக்கிறார் என்று பார்த்து வருவோமா? வருகிறேன். அப்பா, நானும் வருகிறேன். வாமா. இளவரசே, இளவரசே, என்ன காலையில கத்தியை கையில எடுத்துக்கிட்டீங்க? விடும் என் கையை, அந்த கூத்தனை கொன்றால் தான் தீரும் என் ஆத்திரம். சாத்திரம் சபிக்கும் சர்க்குருவை கொன்றால் சபிக்கட்டும். என்ன நடந்தது கூறுங்கள். கேளும் ஐயா. வெங்காயம், அரண்மனைக்கு போயிருந்தோம் அல்லவா? ஆமா. அங்கு அமராவதி வந்தாள். ஆஹா, அவள் அழகு! அந்த கனிரசத்தை பருகிக் கொண்டிருந்தேன், கழுகு வந்து கொட்டிவிட்டது. ஐயா, கனிரசம் கொடுத்தார்களா? ஆமா, கழுகையுமா வளர்க்கிறார்கள் அரண்மனையில? அட வெங்காயம், உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயத்தை போல்தான் இருக்கிறது உங்களுடைய தலையும். வெங்காயம், கனிரசம் என்றால் என் கண்மணி அமராவதி. கழுகு என்றால் கூத்தன். ஓய் வெங்காயம், அந்த கிழவனுக்கு இந்த இளைஞனின் உணர்ச்சியே புரியவில்லையே. ஆஹா, அமராவதி வந்தாள். அமுத குன்றி அருகில் வந்தது போல என் மீது காதல் கொண்டாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பார்த்து சிரித்தாள் ஐயா, சிரித்தாள். ஓஹோ, மறுமுறை சிரித்திருந்தால் நாங்கள் காதல் என்னும் தீவினிலே தாவி குதித்திருப்போம். அதற்குள்ளாக இந்த கூத்தர் குறுக்கிட்டு என்னை விரட்டி விட்டார். அதன் பொருட்டே அவரை கூறு கூறு ஆக்க வேண்டும் என்று கூறிய வாழ் உடனே புறப்பட்டேன். அதுதான் கூடாது. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜ தந்திரம். ஆம், அதுவே நமது தாரக மந்திரம். இருந்தாலும் உருவிய வாளை உரையிலே போடுவது என் பரம்பரையிலே கிடையாது. கழிப்பட்டு அது நீரே போடும். அமருங்கள், அமருங்கள். கம்பர் பெருமானே, இலக்கிய திருப்பணி எப்படி இருக்கிறது என்று பார்த்து போக வந்தோம். மகிழ்ச்சி பண்ணவா? இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் காட்சி மிதலை காட்சி. ஒன்று இரண்டு பாடல்களை கேட்கலாமா? ஆஹா,
அப்படியே அகட்டும் அரசே. மிதிலா நகரிலே கன்னிமாடத்தின் மேலே நின்றால் கட்டழகி சீதை பொன்னின் ஜோதியா, பூவின் நறுமணமா, இல்லை மின்னலெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவான தோற்றமா, அல்லது அமுதத்திலே தூரியை தோய்த்து மன்மதன் தீட்டிய ஓவியமா என்றெல்லாம் திகைக்கும்படியும் வியக்கும்படியும் இருந்தது அந்த கன்னியின் தோற்றம். முனிவரோடும் தம்பியோடும் மிதிலியை பார்த்தபடி சென்று கொண்டிருந்த ராமன் தலை நிமிர்ந்தான். கண்டான் சீதையை, இருவர் கண்களும் சந்தித்தன. எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஆஹா ஆஹா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அற்புதம் அற்புதம். கவிச்சுவையும் காதற்சுவையும் சேர்ந்து அமுத வெள்ளமாக பாய்கிறது. இங்கே இன்னொரு முறை கேட்கலாமா? எண்ணரும் நலத்தினாய் இணையில் ருழி கண்ணொடு கண்ணினை கவி. அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். அருமை அருமை. என்ன கூத்தர் பெருமானே? ஆமா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன் என் மனக்கண்களால். இந்த கண்களுக்குத்தான் என்ன சக்தி! ஆம், காதற்சுவையை இவ்வளவு அருமையாக பாடி கேட்பது என் வாழ்விலே இதுதான் முதல் தடவை. இந்த கம்பராமாயணம் தமிழ் உள்ளவரை தமிழர் உள்ளத்திலே குலுவிட்டிருக்கப் போகிறது. வானத்து நிலவின் எழிலையும் வைரத்தின் மங்காத ஒளியையும் பாராட்டுவதற்கு முடிவேது மன்னா. ஆமா, கம்பரை பாராட்டுவதும் அப்படித்தான். நாங்கள் வருகிறோம். அமரா, அம்பிகாபதி, நீயும் கேட்டாயா? ஆம், கண்டேன். எதை? கம்ப சித்திரத்தை கண்டேன். மேன்மாடத்திலே நின்றிருந்தாள் மிதலை செல்வி. வானம் கண்டிராத வண்ண நிலவு, ஊனம் சிறிதுமில்லாத உயிர் ஓவியம், கடலினும் பெரிய கண்கள். அதிலே காதல் காவியத்தின் முழு உருவத்தையும் கண்டேன். அந்த குளிர் தரும் பார்வையிலே குமுத விழிகளிலே பளிங்கு நீரூற்றுக்கள், பண்பாடும் புள்ளினங்கள், அசைந்தாடும் பூங்கொடிகள், இசைவாடும் வண்டினங்கள், இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களைக் கண்டேன். பளீர் பளீர் என்று மின்னியது அவள் பசும்பொன் மேன், கலீர் கலீர் என்று ஒலித்தன அவள் காற்சதங்கைகள். நன்றாக ரசித்திருக்கிறாய். என் கவிதையை விட உன் கற்பனை மிகவும் நயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. அமராவதியே என்னாசை கனியமுதே, கமழும் தமிழ் மணமே, கட்டழகே நித்திலமே, இமையாது என்னை நோக்கி என் உயிரை கொள்ளை கொண்டு அமையாதமின் போல் அகன்றாயே. ஆற்றுவேனோ ஆற்றுவேனோ.
அந்தமேவுமர விந்த மாமலரில் வந்த வேதவல்லிய அந்தமேவுமர விந்த மாமலரில் வந்த வேதவல்லிய கடல் தந்த பொன்னின் செல்வியா கடல் தந்த பொன்னின் செல்வியா மத சிந்தை வாழும் எல்லியா என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் இன்று கிளையாய் என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் இன்று லாவும் கிளையாய் துங்கமேவும் இளநங்கையாளின் எழில் அங்கம் யாவும் தங்கமே துங்கமேவும் இளநங்கையாளின் எழில் அங்கம் யாவும் தங்கமே முகம் பொங்கும் சந்திர பிம்பமே முகம் பொங்கும் சந்திர பிம்பமே சற்றும் அங்கில்லை களங்கமே பிறை துண்டு போல நெற்றி சங்கு போல் கழுத்தும் சொல்லும் நாத இன்பமே பிறை துண்டு போல நெற்றி சங்கு போல் கழுத்தும் சொல்லும் நாத இன்பமே வண்டு நானும் விழியாண்டல் நானும் குழல் செண்டை நாடும் சுழல் வண்டு நானும் விழியாள் கற்கண்டு நானும் மொழியாள் கற்கண்டு நானும் மொழியாள் வள்ளை தண்டு நானும் செவியாள் மின்னல் கண்டு அந்தமேவுமர விந்த மாமலரில் வந்த வேதவல்லியா கடல் தந்த பொன்னில் செல்வியா என்று கண்ட போதிலையும் கொண்டு